அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு பதிவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். கடைசியாக ஒரு டிசம்பர் மாதம், போன வருஷம் டிசம்பர் மாதம் நடந்த இன்டர்வியூ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ரேஷன் கடைக்கான விற்பனையாளர் கட்டுநர் பணிக்கான ஒரு நேர்முக தேர்வு வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நடந்துச்சு. அதை வந்து எல்லாருமே அட்டன் பண்ணியிருப்பீங்க. டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, இன்னும் அடுத்தது மார்ச் வரப்போகுது. இன்னும் அடுத்தது எலெக்ஷன் ரூல்ஸும் ஆரம்பிச்சாச்சு. இது வரைக்கும் எந்த ஒரு அந்த தேர்வு சம்மந்தமான எந்த ஒரு ஆள் சேர்ப்போ மற்றபடி அதுகளுடைய இன்டர்வியூ முடிஞ்சதோடைய ரிசல்ட்டோ இது வரைக்கும் வரலை. ஸோ இது மேலும் அது சம்மந்தமாக ரிசல்ட் வரும்னு நீங்கள் யாருமே எதிர்பார்த்துக்கிட்டு காத்துட்டு ட்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடியவங்க சொல்லுது புரியும் நினைக்கிறேன். அது சம்மந்தமாக ட்ரை பண்ணினவங்க, ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க அதை நிறுத்திக்கோங்க. இனி அதை எடுக்கிறதுக்கு எந்த விதமான ஒரு வாய்ப்பும் கிடையாது. ஸோ இனி அடுத்தது அது சம்மந்தமான ஒரு அறிவிப்புகள் வருதாக இருந்தால் கூட எலெக்ஷனுக்கு பிறகு, அதாவது மே 2 அறிவிப்பு வருது, அதுக்கு பதவியேற்பெல்லாம் முடிஞ்ச பிறகு தான், அடுத்த கவர்மெண்ட்டு உள்ளே வந்த பிறகு தான் அந்த சம்மந்தமான ரிசல்ட் இருக்கும். மேபி எடுத்து அந்த லிஸ்ட்டை அவங்க வந்து போடலாம், அப்படி இல்லைன்னா புதுசாக அறிவிப்புகள் வெளியிடலாம். இதில் எது வேணாலும் நடக்கலாம். அதனால் மாற்றங்கள் மாறிக்கொண்டே தான் இருக்கும். ஸோ இது பிறகு நீங்கள் வந்து எலெக்ஷன் அறிவித்தாச்சு, இது ஆல்ரெடி எடுத்த போஸ்டிங் தான், ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிறது, போடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எதுவுமே உங்களுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ ட்ரை பண்ணியிருந்தாலும் சரி தான், மற்றபடி நீங்கள் அதை வந்து எதிர்பார்த்துருந்தாலும் சரி தான், அதை இப்போதைக்கு நீங்கள் வந்து அதை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வைக்கிறது நல்லது. ஸோ ஒரு முக்கியமான தகவலாக இருந்துச்சு. நிறைய பதிவுகள் சம்மந்தமாக பார்த்துட்டு இருக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ வந்து இது சம்மந்தமாக நிறைய பேர் தனிப்பட்ட முறையில் கேள்விகளை கேட்டிருந்தாங்க. ஸோ இதை ஒரு தகவலாக பதிவு பண்ணணும் அப்படின்னு தான் இந்த ஒரு பதிவு. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு சேடான நியூஸ் தான், சொல்லும் போதே மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணதில் நானும் ஒரு ஆள். ஸோ இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை தகவல் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்ளை பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பிலாம் இப்போ அதிகமாக போட்டுட்ருக்குறாங்க. எஸ்எஸ்சியில் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் கூட இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே அப்ளை பண்ணலாம் நீங்கள். ஸோ ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்குது. இந்த பதிவு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு அடுத்த பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.